தாய்நாட்டின் விடுதலைக்காகவும் சொந்த மக்களின் விடுதலைக்காகவும் போராடி இறுதியில் தமது ரத்தத்தை இந்த மண்ணில் சிந்தி உயிர் தியாகம் செய்த தியாகி இமானுவேல் சேகரனாரின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்படும் காலத்தில் இந்த தமிழ் சமூகத்துக்கு அவர் ஆற்றிய கள பணிகள் குறித்து வருங்கால தலைமுறையினர் அறிந்து கொள்வது அவசியமானது பன்னெடுங்காலமாக நடத்தப்பட்டு வரும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர் தியாகி இமானுவேல் சேகரன் பரமக்குடி அருகே உள்ள செல்லூரில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வேதநாயகம் வாத்தியாருக்கும் ஞானசௌந்திரிய அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் இமானுவேல் சேகரன் இவர் தொடக்க கல்வியை டிஏஎல்சி பள்ளியிலும் உயர்கல்வியை ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் உயர்நிலை பள்ளியிலும் படித்து முடித்தார் படிக்கும்போது தனது பதினெட்டாவது வயதில் இந்த நாட்டின் விடுதலைக்காக வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பங்கேற்று மூன்று மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராணுவ பணியில் சேர்ந்தார் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் பணியாற்றினார் அவில்தாராக பொறுப்பேற்றிருந்தார் இதன் மூலம் அவர் பல மொழிகளை தெரிந்தவராக விளங்கினார் ஆங்கிலம் இந்தி உட்பட ஏழு மொழிகளில் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மே பதினேழாம் நாள் இதம்பாடல் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பன் குடும்பன் மாரியம்மாள் தம்பதியின் மகளான அமிர்தம் கிரேஸ் என்ற ஆசிரியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மேரி வசந்தராணி பாபின் விஜயராணி சூரிய சுந்தரி பிரபாராணி மாணிக்கவள்ளி ஜான்சிராணி ஆகிய நான்கு பெண் குழந்தைகள் பிறந்தனர் ராணுவத்திலிருந்து விடுப்பில் வந்தபோது தமது சொந்த சமூக மக்களின் மீதான வேளாளர் சாதியினரின் ஒடுக்குமுறைகளை கண்டு கடும் கோபமடைந்தார் இதையடுத்து தனது ராணுவ வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி ஒடுக்கப்பட்டோர்களின் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கினார் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினார் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திர இன மக்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுச்சி பெற்றதற்கும் அவர்கள் சமூக ரீதியான அடையாளத்தை நிறுவியதற்கும் ஓர் அரசியல் சக்தியாக அணிதிரள்வதற்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் தியாகி இமானுவேல் சேகரன் முழுநேர சமூக போராளியாக மக்கள் பணியாற்றியவர் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் உள்ளன தேவேந்திரகுல சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் முதுகுளத்தூர் ஒடுக்கப்பட்டோர் இயக்கத்தின் தலைவர் என்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு இயக்கங்களில் உறுப்பினராக இருந்து பணியாற்றினார் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் அவர் காட்டிய ஈடுபாடு மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி தந்தது அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த காங்கிரஸ் மேலிடம் அவரை கட்சியில் இணைத்துக் கொண்டால் கட்சியின் செல்வாக்கு உயரும் என்று கணக்கு போட்டது கக்கனின் முயற்சிக்கு பிறகு காங்கிரசில் இமானுவேல் சேகரன் ஐக்கியமானார் அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் முதல்வராக இருந்த ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்தபோது அதற்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தியவர் இமானுவேல் சேகரன் அது மட்டுமல்ல தமிழகத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தியதால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுவிட்டது என சாக்கு சொல்லி அதனை ஈடுகட்ட கிராமங்களில் உள்ள பள்ளிகளை மூடுகிறோம் என ராஜாஜி எடுத்த முடிவை மிக வன்மையாக கண்டித்தார் கிருத்துவ நிறுவனங்களுக்கு சொந்தமான பள்ளிகளுக்கு எதிராக பார்ப்பனர்கள் போர்க்கொடி பிடித்தபோது ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குழந்தைகளை பள்ளிகளை நோக்கி புறப்படுங்கள் என பரமக்குடி கமுதி ராமநாதபுரம் வட்டாரங்களில் பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்ற பொது தேர்தல் இமானுவேல் சேகரனை மாபெரும் சமூக போராளியாக்கியது அந்த நேரத்தில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் மிகவும் செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அருப்புக்கோட்டை மக்களவைத் தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதி இரண்டிலும் வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலில் திருவில்லிபுத்தூர் மக்களவை உறுப்பினராகவும் முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டில் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்ட போது முதுகுலத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது முத்துராமலிங்க தேவரின் பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் அங்கு ஆளுங்கட்சியான காங்கிரசுக்கும் எதிர்கட்சியான பார்வர்ட் பிளாக்குக்கும் போட்டி இருந்தது அரசியலை தாண்டி சாதி ரீதியிலான பகைமை இருந்தது என்றே பேசப்பட்டது தேவர் சமூகத்தைச் சேர்ந்த பெரும்பாலானோர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தனர் அதேபோல் நாடார் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பெரும்பாலானோர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தனர் அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் பலமான வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான கூட்டங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்பது போன்ற மிரட்டல்கள் பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக வெளியிடப்பட்டதாக செய்திகள் பரவின தேர்தல் முறையாக நடத்தப்பட வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் பயமின்றி வாக்களிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று வாக்காளர் மத்தியில் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனிடையே ஆயுதம் தாங்கிய மத்திய ரிசர்வ் படை முதுகுலத்தோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பல பதட்டங்களுக்கு பிறகு முதுகுலத்தோர் இடைத்தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி அன்று தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டது பார்வர்ட் பிளாக் கட்சியின் வேட்பாளர் சசிவர்ண தேவர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சியுடன் நடந்த இரண்டாவது சுற்று போட்டியிலும் பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு வெற்றி கிடைத்தது அதாவது தேவர் சமூகமே வெற்றி பெற்றதாக கொண்டாடப்பட்டது இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகளுக்கு இமானுவேல் சேகரனாரின் உழைப்பு அபாரமானது இடைத்தேர்தல் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் தேவர் சமுதாயத்திற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையே சாதிய கலவரங்கள் தொடங்கின காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் நாடார் சமூகத்தினரும் தாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின ஒரு இடத்தில் தொடங்கிய கலவரம் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் அனைத்திற்கும் பரவின கலவரத்தில் இரு சமூகங்களும் ஈடுபட்டன ஆனால் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினர் கலவரம் பற்றிய செய்திகள் அரசுக்கு பெரும் நெருக்கடியை அமைதி ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கினார் அப்போதைய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பணிக்கர் இரு தரப்பையும் செப்டம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று முதுகுலத்தோர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மரவர் சமூகம் சார்பாக பசுமன் முத்துராமலிங்க தேவரும் சட்டமன்ற உறுப்பினர் சசிவர்ண தேவரும் பங்கேற்றனர் கூடவே ஆப்பனூர் அர்ஜுனன் சித்திரங்குடி சுப்பிரமணியன் இளஞ்செம்பூர் கருப்பையா மற்றும் சிலர் வந்திருந்தனர் நாடார் சமூகம் சார்பில் பேரையூர் வேலுச்சாமி நாடார் கமுதி சவுந்தரபாண்டிய நாடார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொதுமக்கள் சார்பில் சிலர் வந்திருந்தனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவகங்கை சுப்பிரமணிய ராஜ்குமார் எம் டி ராமசாமி செட்டியார் திருவாடானை கரியமாணிக்கம் சீனிவாச ஐயர் உள்ளிட்டோர் வந்திருந்தனர் அரசு சார்பாக தென்மண்டல காவல்துறை ஐஜி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் சார்பாக இமானுவேல் சேகரனார் பங்கேற்றார் அவருடன் பேரையூரை சேர்ந்த பெருமாள் பீட்டர் மற்றும் ஆலத்தான்குடி கம்பர் ஆகியோர் வந்திருந்தனர் இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு சமூகமாக கூப்பிட்டு கருத்து கேட்கப்பட்டது தேவர் சமூகம் தேவேந்திரர் மற்றும் நாடார் சமூகத்தின் மீது பழி சுமத்தியது இதேபோல் தேவேந்திரர் மற்றும் நாடார் சமூகத்தினர் தேவர் சமூகத்தின் மீது பழி சுமத்தியது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர மாவட்ட தலைவர் பணிக்கர் துண்டு பிரசுரம் அடித்து வெளியிடலாம் அதனால் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படும் அமைதி திரும்பும் என்று கூறினார் ஆனால் அதற்கு முத்துராமலிங்க தேவர் தாழ்த்தப்பட்ட மக்களில் பெரும்பாலானோர் கல்வியறிவு அற்றவர்கள் அதனால் துண்டு பிரசுரம் செய்வது வீண் என்று கருத்து தெரிவித்தார் உடனே எழுந்த இமானுவேல் சேகரன் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் எந்த பக்கத்தில் அதிகம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியும் என்று பதிலுக்கு சொல்ல முத்துராமலிங்க தேவருக்கும் இமானுவேல் சேகரனாருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதாக கூறப்படுகிறது பிறகு பணிக்கர் ஒவ்வொரு தரப்பையும் கூப்பிட்டு தனியாக பேசினார் கடைசியாக கூட்டறிக்கை மூலம் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர திட்டமிட்டார் ஒவ்வொரு சமூகத்தின் சார்பாக ஒவ்வொருவரும் கையெழுத்திட வேண்டும் என்று பணிக்கர் கேட்டுக்கொண்டார் முத்துராமலிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சசிவர்ண தேவர் கையெழுத்திடுகிறோம் அதேபோல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ஆர் எஸ் ஆர் முகம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பெருமாளும் கையெழுத்திட வேண்டும் என்று முத்துராமலிங்க தேவர் நிபந்தனை விதித்தார் என்று கூறப்படுகிறது இதற்கு தேவேந்திரர் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது நாடார் சமூகத்தினரும் முத்துராமலிங்க தேவர் பேசியதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தனர் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியில் இமானுவேல் சேகரன் செல்வாக்கு மிகுந்தவர் என்ற போதிலும் வயது மற்றும் அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் அந்த சமூக மக்களின் தலைவராக கையெழுத்திடுவதை தேவர் விரும்பவில்லை என்றே தகவல் வெளியானது கடைசியாக சமூக பிரதிநிதிகள் அனைவரும் தனித்தனியாக கையெழுத்து போட்டுவிட்டு சென்றதையடுத்து சமாதான கூட்டம் நிறைவடைந்தது சமாதான கூட்டம் நடந்த மறுநாள் அதாவது பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று மாலை யமனேஸ்வரம் கிராமத்தில் நடந்த பாரதி விழாவுக்குச் சென்று சிறப்புரையாற்றிவிட்டு இரவு எட்டு முப்பது மணியளவில் பரமக்குடியிலிருந்து தனது இல்லத்திற்கு இமானுவேல் சேகரன் புறப்பட்டார் அவரது வீடு பரமக்குடி வளைவு அருகில் காந்தி சிலை வீதியில் மேற்புறத்தில் கிழக்கு நோக்கி அமைந்திருந்தது இரவு உணவை முடித்துவிட்டு வளைவுக்கு கிழக்கே ஐம்பது அடி தொலைவில் உள்ள ஒரு பெட்டிக்கடைக்கு போன இமானுவேல் சேகரனை எதிர்பாராத நிலையில் கொடிய ஆயுதங்களால் பதுங்கியிருந்தவர்கள் வெட்டி படுகொலை செய்தனர் அவர் கொலை செய்யப்பட்ட செய்தி தென் தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வீடுகளும் கடைகளும் மூடப்பட்டு நடமாட்டம் இல்லாமல் காணப்பட்டது போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது ஆயுதமேந்திய காவல்துறையினரும் ராணுவத்தினரும் மாவட்டம் முழுக்க குவிக்கப்பட்டனர் மக்களுக்கும் தேவர் சமூகங்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது தாக்குதல்கள் தொடர்ந்தன அது முதுகுலத்தூர் கலவரமாக வெடிக்க தொடங்கியது நடந்ததால் பதற்றம் அதிகரித்தது இமானுவேல் சேகரனின் கொலை தொடர்பாக முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று கைது செய்யப்பட்டார் இமானுவேல் சேகரனின் கொலை தொடர்பாக

எந்தவித ஆதாரமும் அரசு தரப்பில் நிரூபிக்கப்படவில்லை என்று தீர்ப்பளித்து தேவர் மற்றும் உடன் எட்டு பேரை நீதிமன்றம் விடுதலை செய்தது ஆனால் எஞ்சிய குற்றவாளிகள் அங்குசாமி பே முனியாண்டி தவசியா ஆகியோருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது தேவேந்திரர்களின் உரிமைகளுக்காகவும் தீண்டாமையை எதிர்த்தும் வாழ்நாள் முழுவதும் போராடிய போராளி இமானுவேல் சேகரனாரின் பிறந்த நாள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் அவரது நினைவு தினமான செப்டம்பர் பதினொன்றாம் தேதியும் பொதுமக்களால் கடைபிடிக்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் மரியாதை செலுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை போன்ற மாவட்டங்களின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் அவரது நினைவிடத்திற்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர் கல்வியாளர் குழு தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம் மற்றும் அச்சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றிடும் வகையில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் சமூக பங்களிப்பினை போற்றும் வகையில் அவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அவரது பிறந்தநாள் நூற்றாண்டினையொட்டி அன்னார் நல்லடக்கம் செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இமானுவேல் சேகரனாருக்கு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கட்டப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு அச்சமூக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதன் தொடர்ச்சியாக மணிமண்டபத்தில் அமைக்கப்பட உள்ள இமானுவேல் சேகரனாரின் முழு உருவ வெண்கல சிலைக்கு தங்க கிரீடம் அணிவிக்க தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் சார்பில் திட்டமிடப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவரது பிறந்தநாள் அன்று மட்டும் தங்க கிரீடத்தை அவரது சிலைக்கு அணிவித்து சிறப்பிக்க ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தேவேந்திரர்களின் உரிமைகளுக்காகவும் தீண்டாமையை எதிர்த்தும் வாழ்நாள் முழுவதும் போராடிய போராளி இமானுவேல் சேகரனார் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டார் என்றே வருங்கால வரலாறு கூறும்